ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்களுக்கு வணக்கம். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத என்னை இன்று பல கோடிகளுக்கு அதிபதி ஆக்கிய பாபா, இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற பாபாவுடைய அற்புதத்தின் தலைப்பு. பாபாவுக்கு சேவை செஞ்ச பக்தர்களுடைய கதைய நாம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த குடும்பத்தினர் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னைக்கு பல பல மடங்கு செல்வாக்கோடும் கோடீஸ்வரராகவும் இருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரிதான் இந்த பக்தருக்கும் நடந்தது. இன்னைக்கு சொல்ல போற இந்த பக்தருடைய வாழ்க்கையில பாபா அப்படி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தியிருக்காரு. லண்டன்ல இருக்கிற இவருடைய ஷோரூம்ல ஆதி காலத்துல இருந்த கார் முதல் கொண்டு இன்னி வரைக்கும் இருக்கிற விதவிதமான கார் வகைகளுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இவங்களுடைய ஷோரூம்ல கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஷோரூமை தான் இப்போ இந்த பக்தர் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்து நிறைய சிரமங்களை சந்திச்ச அவருக்கு பாபா மறு வாழ்க்கை கொடுத்து அவரை கோடீஸ்வரர் ஆக்கியிருக்காரு. பாபா செஞ்ச அந்த அற்புதத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல கேட்க போறோம். இந்த கதை ஒரு 20 வருடத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இந்த பக்தர் கர்நாடகாவை சேர்ந்தவர், நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்தவர். கர்நாடகால இருக்கிற முக்கியமான நபர்கள் நிறைய பேர் இவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க, இன்னைக்கும் இருக்காங்க. இந்த பக்தருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குடிப்பழக்கம், குதிரை ரேஸு, சீட்டாடுறது, இது மாதிரி தீய பழக்கங்கள்லாம் இருந்தது. இவர் பெங்களூர் சிட்டிக்கு வராரு. அங்க இந்த தீய பழக்கங்களால இவர் எல்லா சொத்துக்களையும் இழந்தாரு. அதே மாதிரி வீட்டு மேல கடன் வாங்கியதுனால வீடும் ஏலத்துக்கு போச்சு. இதையெல்லாம் சந்திக்க வேண்டியது இருந்ததுனால இந்த பக்தருடைய அப்பா அவர் மனம் உடைஞ்சு இறந்து போறாரு. அவருடைய தங்கைக்கு திருமணம் ஆச்சு. அவங்க கிட்ட இருந்தும் இவர் பணம் வாங்கியிருக்காரு. அதுலயும் அவருடைய பெயரை அவர் கெடுத்துக்கிட்டாரு. இப்படி பெங்களூர்ல எல்லாத்தையும் அவர் இழந்துடுறாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாம அங்க இருக்கிற அந்த தெருக்கள் எல்லாம் இவர் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு பிச்சைக்காரர் மாதிரி அவர் அந்த இடங்களெல்லாம் சுற்றி திரிகிறாரு. அவர் பார்த்தோம் அப்படின்னா, பல மொழிகள்ல நல்ல பேசக்கூடிய திறமை இருக்கிறவரா இருந்தாரு. அவரு ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தமிழ், தெலுங்கு, பிரெஞ்சு, இது மாதிரி மொழிகள் எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. இவ்வளவு திறமைசாலியா இருந்தும் அவர் குடிப்பழக்கத்துடைய காரணத்தினால அவருக்கு யாருமே வேலை கொடுக்காம அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தாரு. இப்படியே சில காலம் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் இந்த பக்தர் என்ன பண்றார் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்கிற மல்லேஸ்வரம் பாபா கோவிலுக்கு அவர் வரார். அப்போ அந்த கோவில் ஆரம்பிச்ச புதுசு. பக்கத்துல ஒரு ஆஞ்சநேயர் கோவிலும் சிவன் கோவிலும் இருக்கு. இவர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த பாபா கோவில்ல பிரசாதம் கிடைக்கும் இல்லையா, அந்த பிரசாதத்துக்காக தான் இவர் அந்த கோவில்ல உட்கார்ந்திருக்காரு. அப்போ இவர் பாபாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. பாபா இவர்கிட்ட பேசுறத போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. அப்போ அந்த கோவில்ல இருக்கிற தியான மண்டபத்துல ஒரு ஆர்ச் மாதிரி வடிவத்துல பாபாவுடைய மூர்த்தி இருந்தது. அதை இந்த பக்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திராலையும் கர்நாடகாலையும் பாபாவுடைய பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. சொல்ல போனா நிறைய பேருக்கு பாபாவை பத்தி தெரிய வந்ததும் இவங்க மூலமா தான். அதுக்கப்புறமா சமீபத்துல தான் தமிழ்நாட்டுல அதிக பேர் பாபாவுடைய பக்தர்களா ஆனாங்க. அதனால ஆந்திராலையும் கர்நாடகாலையும் அந்த காலத்திலேயே எப்படி நாம ஒரு மயிலோ இல்லை ஏதாவது ஒரு டிசைன் மாதிரி சுவரில் வந்து செதுக்கி வைப்போம் இல்லையா, இல்லை ஒரு விநாயகர் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி ஆந்திராலையும் கர்நாடகாவிலும் பாபாவை வந்துட்டு மூர்த்தியாக வச்சுருந்தாங்க. அதே போல இந்த மல்லேஸ்வரம் தியான மண்டபத்திலும் ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தது. அதில் பாபா இருந்தார். அங்கே இருக்கிற துணிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்முடைய நிலைமை இவ்வளவுதானோ அப்படின்னுட்டு ஏதோ ஒரு சிந்தனையில பாபா கிட்ட பேசுறது போல ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுது. இந்த பக்தர் எல்லாத்தையும் இழந்துட்டார் இல்லையா, அதனால அவருடைய குடும்பத்துல பிரச்சனை இருந்தது. அவருடைய மனைவி வீட்டாரோடையும் பிரச்சனை இருந்தது. அதனால அவர் தனிமையில இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது. எப்படி ஒரு வசதியா இருந்தவரு, இன்னைக்கு அவரு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாம ரோட்ல தான் படுத்துப்பாரு. இதுதான் அவருடைய நிலைமையா இருந்தது. இப்போ நான் அந்த மல்லேஸ்வரம் கோவிலை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா,
அந்த மல்லேஸ்வரம் கோவிலில் ஒரு நந்தி இருக்கு. அந்த நந்தியுடைய வாயில இருந்து 24 மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த அதிசய இடத்துல இந்த பக்தர் போய் உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு பார்க்குக்கு போகிறாரு. அந்த பார்க்லேயே படுத்து தூங்கிடுறாரு. நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தில் போயிடுறாரு. அப்போது அவருடைய தூக்கத்தில் யாரோ அவரை தட்டி எழுப்புறது போல் அவருக்கு தெரியுது. அவருடைய கனவுல ஒரு பெரியவர் வராரு. அவர் இந்த பக்தரை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கிளம்பி ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு இந்த பக்தர், ஷீரடிக்கு நான் ஏன் வரணும் அப்படின்னு அந்த கனவுலையே இவர் பேசுகிறார். அதுக்கு அந்த பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இங்கே இருந்தால் உருப்பட மாட்டே, அதனால் நீ ஷீரடிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். அதுக்கப்புறமா இவருடைய கனவு கலைஞ்சு போயிடுது. இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ரெண்டு நாளாக அதையே நினச்சிட்டு இருக்காரு. இவருக்கு ஷீரடிக்கு போகணும்னா அது அவ்வளோ தொலைவில் இருக்கே, நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்ம எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிந்தனையாக இருக்கார். அப்போது கடைசியாக ஒரு முடிவு பண்ணுறார். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த ஊர்லேயே நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் அவங்கெல்லாம் நம்மளை பார்த்து நம்ம அவமானப்படுறத விட வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறார். அவருடைய கனவில் பெரியவர் வந்தார் இல்லையா, அவர் கூப்பிட்டார் இல்லையா, அதெல்லாம் அவருடைய நினைவுக்கு வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னா, காசு இல்லாமல் பூனேவுக்கு ரயிலில் பிரயாணம் பண்ணுறாரு. பூனேல வந்து இறங்கினதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு லாரி வழியாக ஷீரடியை வந்து அடைகிறாரு. சரி, இப்போ இவர் நினச்ச மாதிரி ஷீரடிக்கு வந்து சேர்ந்துட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே இருக்கிற குளத்தில் ஸ்நானம் எல்லாம் முடிச்சுட்டு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்காக சமாதி மந்திருக்கு போகிறாரு. பாபாவையும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு அங்கே சாப்பிட்றதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அங்கே நிறைய பேர் எப்போவுமே அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அதனால் இவருக்கு அப்படியே ஒரு 2-3 நாட்கள் வந்து போகுது. அதுக்கப்புறமா அவருடைய உள்ளுணர்வில் ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஷீரடிக்கு வந்துட்டோம், அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும், அப்போது இங்கே இருக்கிற இந்த கோவில்கள் சமாதிகள் இதெல்லாம் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அப்போல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த காலத்தில் 2 சாவடிகள் இருந்தது. எங்கே இருந்தது அப்படின்னா, ஒன்று வந்து துவாரகா மாயோடைய வலது புறத்தில் ஒரு சாவடி இருக்குது, அது நம்ம சாய் பக்தர்களுக்கு தெரியும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா, துவாரகா மாயோடைய நேர் எதிரில் ஒரு சாவடி இருந்தது. அதை பற்றி நம்முடைய ஸ்ரீ சாய் சச்சரத்தில் குறிப்புகள் இருக்கும். அதாவது அங்கே பாபாவுடைய மகா பக்தரான ஹாஜி சித்தி ஃபால்கே அப்படின்னு ஒரு பக்தர் அங்கே 9 மாதங்கள் அந்த சாவடியில் வந்து தங்கியிருப்பார். அதை பற்றி நம்ம படிச்சிருந்திருப்போம். அந்த சாவடியை ஒரு 10-12 வருடங்களுக்கு முன்னாடி தான் மூடினாங்க. அது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா லட்டு கவுண்டராக இருக்குது. அந்த சாவடியில் இந்த பக்தர் போய் உட்கார்ந்துக்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒரு பக்தர் இவருக்கு ஹிந்தி மொழியோடைய ஸ்ரீ சாய் சச்சரத்தை கொடுத்தாரு. இந்த பக்தருக்கு அங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது, அன்னத்துக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அவர் வந்துட்டு நேரத்துக்கு அங்கே சாப்பிட முடியுது. அதனால் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பாபாவுடைய ஸ்ரீ சாய் சச்சரத்தை படிக்கிறார். அவருக்கு பாபாவை பற்றி எதுவும் தெரியாது. எதையும் தெரிஞ்சுக்காம அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஸ்ரீ சாய் சச்சரதத்தை படிக்கிறதுக்கு அவர் தேர்ந்தெடுத்த இடம் எது தெரியுமா, ஷீரடியில் இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலான கண்டோபா கோவில் தான். அதுவும் கண்டோபா கோவிலில் அவர் உட்கார்ந்திருந்த இடம் இன்னமும் விசேஷம். ஏன் அப்படின்னா, அங்கே தான் பாபாவுடைய மகா பக்தரான உபாசினி மகாராஜ் உட்கார்ந்த இடம். பாபா உபாசினி மகாராஜா எங்கே உட்கார சொன்னாரோ அந்த இடத்துல தான் இந்த பக்தரும் உட்கார்ந்தார். அப்போது அந்த கண்டோபா மந்திரில் சோட்டே பாபா கோவில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இப்போ இல்லை, சமாதி ஆயிட்டார். அவர் இந்த பக்தர்கிட்ட வந்து, இந்த இடத்துல உட்கார்ந்து நீங்கள் ஸ்ரீ சாய் சச்சரத்தை படிக்கிறீங்க இல்லையா, இந்த இடத்தினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கப்புறமா மெதுமெதுவாக அவரே வந்து உபாசினி மகாராஜுடைய வாழ்க்கை வரலாறை பற்றியும் பாபா உபாசினி மகாராஜுடைய வாழ்க்கையில் நடத்தின அற்புதத்தை பற்றியும் சொன்னார். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட இந்த பக்தருக்கு பாபாவை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் தோணித்து, ஸ்ரீ சாய் சச்சரதத்தை படிக்கும்போது பாபா போன இடங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ஆசை இருந்தது. பாபா எப்பேற்பட்ட மகான் அப்படின்ட்டும் அவர் கூட வாழ்ந்த பக்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாரு.
பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஷீரடிக்கு வந்ததை தெரிஞ்சுக்கிட்டாரு. அதனால அங்கே இருக்கிற பக்தர்களுடைய சமாதிகள் எல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. பாபாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. வீரபத்ரா கோவிலுக்கு, சிவனேசன் சுவாமிஜி சமாதிக்கு, உபாசினி மகாராஜோடைய சாக்கோரி ஆசிரமத்துக்கு எல்லாம் போனாரு. ஷீரடியில் இருக்கிற எல்லா இடங்களையும் போய் பார்த்தாரு. பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பாபாவுக்கு சேவை செஞ்சே நம்ம இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணினாரு. இப்போ இந்த பக்தர் பாபாவை பற்றி மெல்ல மெல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நாம் ஏன் இப்படி இருக்கணும், ஏன் இப்படி தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால அவர் தன்னையே மெதுமெதுவாக மாற்றிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பாபா எப்பேற்பட்டவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாற்றி இருக்கும்போது நம்முடைய பிரச்சனை ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவர் சில பேரோட வழக்கமாக பேசுறதுண்டு. அப்போது அங்கே இருக்கிற ஒரு ஹோட்டல் முதலாளி கிட்ட பேசும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாம் அவர் பகிர்ந்துக்கிறாரு. அந்த ஹோட்டல் முதலாளியும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த பாபா செஞ்ச அற்புதத்தை பற்றி நம்முடைய சாய் மகிமா அன்ன சேவா சேனலில் முதல் பதிவாக நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது உபாசினி மகாராஜுக்கு எப்படி பாபா சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஹோட்டல் முதலாளி இந்த பக்தர்கிட்ட அவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, நீ இவ்வளோ மொழிகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க, அதனால் நீ இங்கே இருக்க வேண்டியவரே கிடையாது. நீ இழந்ததெல்லாம் இழந்துட்ட, அது உன்னுடைய விதி, அதனால் அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல் முதலாளி இந்த பக்தர்கிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு நாளைக்கு 3 முறையோ இல்லை 9 முறையோ கோவிலை வலம் வர சொன்னார். இப்படி தொடர்ந்து 9 நாட்களுக்கு செய்ய சொன்னார். ஏன் இந்த ஹோட்டல் முதலாளி கோவிலை வலம் வர சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. அது என்ன அப்படின்னா, காஞ்சி மகா பெரியவா ஷீரடிக்கு ஒரு முறை வந்திருந்தார். அவர் இப்படி கோவிலை வந்து வலம் வந்தார். அதனால் பக்தர்கள் அவர் செஞ்சது மாதிரியே இன்றைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய சாய் மகிமா அன்னசேவாவினுடைய ஸ்தாபகர் அவரும் தினமும் 3 முறை பக்தர்களுக்காக அவங்களுடைய நலனுக்காக கோவிலை வலம் வராரு. இப்படி மகா பெரியவா கோவிலை வலம் வந்த காரணத்தினால இந்த ஹோட்டல் முதலாளியும் இந்த பக்தரை கோவிலை வலம் வர சொன்னார். இந்த 9 நாட்கள் முடிந்ததுக்கு அப்புறமா பாபா கிட்ட ஷீரடியிலேயே இருக்கலாமா இல்லை இங்கிருந்து வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீட் எழுதி போட்டோ இல்லை ஏதாவது பதில் கிடைக்கும் விதத்தில் பாபா கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டல் முதலாளி இந்த பக்தர்கிட்ட தெரிவிச்சாரு. இதை கேட்ட அந்த பக்தருக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. அவர் சொன்னது மாதிரியே கோவிலை வலம் வர முடிவு செஞ்சாரு. அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் முதலாளி அந்த பக்தர் அவருடைய ஹோட்டல்லேயே மதிய வேலையும் இரவு வேலையும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்ணார். அங்கே இருக்கிற அந்த ஊழியர்கள்கிட்டலாம் சொல்லி இவரை வந்து அறிமுகம் பண்ணி வச்சார். அதனால் இப்போது அவர் காலையில் கோவிலில் சாப்பிடுவார், மதியமும் இரவும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிடுவார். இப்போது இந்த பக்தர் பாபாவுடைய கோவிலை வலம் வர முடிவு பண்ணுறார். இவர் எப்படி பண்ணுறார் அப்படின்னா, காலையில் 3 முறை கோவிலை வலம் வராரு. அதுக்கடுத்தது மதிய ஆர்த்தி நேரத்தில் 3 முறை வலம் வந்துட்டு சாவடியில் நடக்கிற பாபாவுடைய ஆர்த்தியில் கலந்துக்கிறார். அந்த காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா சாவடியில் நடக்கிற மதிய ஆர்த்தி ரொம்பவும் பிரபலமாக இருந்தது. அப்போது அதில் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இரவும் வந்துட்டு 3 முறை கோவிலை வலம் வரார். இப்போது ஒவ்வொரு வேளையும் 3 முறை கோவிலை வலம் வந்து ஆக மொத்தம் 9 முறை வந்துட்டு ஒரு நாளைக்கு செஞ்சு முடிக்கிறார். இப்படியே 9 நாட்களும் முடிக்கிறார். இது முடித்ததுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நேராக பாபா கிட்டே போயிட்டு, பாபா நான் இங்கே இருக்கலாமா இல்லை வேறு எங்கேயாவது போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு சீட்டு போட்டு அனுமதி கேட்டார். இப்போ இந்த சீட்டு போட்டு கேட்டது அப்படின்றது நமக்கு யாரை நினைவூட்டுது அப்படின்னா, பாபாவுடைய மகா பக்தரான திரு காக்கா சாஹிப் தீக்ஷித். எப்பேற்பட்ட ஒரு பக்தர் அவர். அவர் பாபா கிட்ட இந்த மாதிரி அனுமதி கேட்காமல் ஒரு சின்ன விஷயம் இருந்தால் கூட அதை பண்ண மாட்டார். அப்படி ஒரு நம்பிக்கை பாபா கிட்ட. பாபா என்ன பதில் கொடுக்குறாரோ அதை தான் வந்து கடைபிடிப்பார். இன்றைக்கும் அதை நிறைய பக்தர்கள் வந்துட்டு அந்த மாதிரி அந்த முறையை வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா பாபா நிறைய பேருக்கு அங்கேருந்து போகிறதுக்கான அனுமதி கொடுக்கலை. இது எல்லாம் அவங்கவுங்களுடைய கர்ம வினை சம்மந்தப்பட்டது. பாபா அந்த நபருக்கு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஷீரடியில் தங்கிறதுக்கான அந்த வசதிகளெல்லாம் கொடுத்துடுவார். ஆனால் அவங்க வெளியில் போகிறதுக்கான அனுமதியை மட்டும் கொடுக்க மாட்டார். ஏன்னா
ஷீரடி மண்ணில் இருந்தாதான் அவங்களுடைய கர்மா தீரும் அப்படின்ட்டு பாபா நினைப்பார். சில பேரை 10 நாள்லேயே அனுப்பிச்சிருவாரு, இல்லை 1 மாதத்துலேயே அனுப்பிச்சிருவாரு. ஆனால் சில பேரை வந்துட்டு 1 வருஷம் ஆனால் கூட அனுப்ப மாட்டார். அதே மாதிரி தான் இவர் வந்துட்டு இங்கே ஷீரடிக்கு வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அவர் சாவடியில் தான் சீட்டு எழுதி போட்டு பார்த்தார். சாவடி அப்படின்றது பாபாவுடைய நீதிமன்றத்திற்கு சமம், அவருடைய சைன இடம். அவர் பல பக்தர்களுக்கு அற்புதங்களை செஞ்ச இடம், நிறைய பக்தர்களுடைய குறைகளை தீர்த்த இடம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி சீட்டு போட்டு பார்க்கும்போது பாபா அவரை ஷீரடியிலிருந்து கிளம்ப சொல்லிட்டாரு. பாபாவுடைய முடிவை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பக்தர் என்ன பண்ணார் அப்படின்னா, நேராக இந்த ஹோட்டல் முதலாளிக்கிட்ட போனார். பாபா கொடுத்த பதிலை அவர்கிட்ட சொன்னார். அதை கேட்டு அந்த ஹோட்டல் முதலாளி என்ன சொன்னார் அப்படின்னா, சரி நான் சொல்கிற மாதிரி சரியா, நீ எங்கு வேணும்னாலும் போவியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு இந்த பக்தர் என்ன சொன்னார்னா, நான் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு தயாராக இருக்கேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் மறுபடியும் நல்லா வரணும், அதனால் பாபா காண்பிக்கிற அந்த பாதையில் நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன மனசில் நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா, அவர் கூட பழகின பல பேர் இன்றைக்கி பெரிய இடத்துல இருக்காங்க, அதனால் நாம் இப்படி கெட்டு போகக்கூடாது அப்படின்னு நினச்சார். அதனால் எங்கே வேணும்னாலும் போகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த ஹோட்டல் முதலாளி அவரை பாம்பேக்கு போக சொன்னார். ஏன்னா இந்த ஹோட்டல் முதலாளியோடைய சகோதரர் பாம்பேயில் இருக்கார், அவர் வந்து இவருக்கு வேலை கொடுப்பார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா இந்த ஹோட்டல் முதலாளி இவர்கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, நீ பாபாவை நம்பி ஷீரடிக்கு வந்திருக்க, இதே மாதிரி தான் நானும் இங்கே வந்தேன், பாபா கிட்ட இங்கே தங்கிறதுக்கு அனுமதி கிடைச்சி என்னுடைய வாழ்க்கையே மாறிப்போச்சு, அதனால் பாபாவுடைய அனுமதி இல்லாமல் ஷீரடியிலிருந்து வெளியில் கிளம்ப முடியாதுன்றதுனால தான் உன்னை வந்து 9 முறை கோவிலை வலம் வர சொன்னேன், அதனால் பாபா எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, உனக்கு உதவி புரியுமாறு சொன்னார், அந்த காரணத்தினால உன்னுடைய வேலைக்காகவும் நான் ஏற்பாடுகளெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த ஹோட்டல் முதலாளி முன்னேற்பாடாக பாபா கிட்ட இந்த பக்தருக்காக அனுமதியை கேட்டு வாங்கியிருக்காரு. ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு என்னெல்லாம் எப்படியெல்லாம் பாபா செயல்படுறாரு அப்படின்றது இது மூலமாக நமக்கு தெரியுது. இந்த பக்தருக்கு அந்த ஹோட்டல் முதலாளி துணிமணிகளெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அவரும் பாம்பேக்கு போகிறாரு. அந்த ஹோட்டல் முதலாளியோடைய சகோதரரை சந்திக்கிறாரு. அவருக்கு வேலையும் கொடுக்கப்படுது. இதில் என்னென்னா, இவருக்கு நல்ல ஹிந்தி மொழியில் பேச வரும் இல்லையா, அதனாலேயே அந்த காரணத்தினாலே இவருக்கு அந்த வேலை கொடுக்கப்படுது. இந்த பிராண்டட் துணிகளெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு நிறைய டெக்ஸ்டைல் நிறுவனத்துக்கும் ஃபேக்ட்ரிக்கும் எடுத்துகிட்டு போகிறாரு. அந்த வேலை பண்ணிகிட்ருக்காரு. அதோட இந்த ஃபீட்பேக் வாங்கிறது, அந்த ஃபாலோஅப் பண்ணுறது, அந்த வேலையெல்லாம் அவர் பண்ணிகிட்ருக்கார். இந்த வேலையை அவர் நல்லபடியாக செஞ்சுட்டு வராரு. நல்ல சம்பளமும் அவருக்கு கிடைக்குது. அதோடு அவர் தனி நபராக இருக்கிறதுனால அவருக்கு நிறைய செலவுகளும் இல்லை. இப்படியே கொஞ்சம் நாட்கள் வந்து போகுது. இவர் ஷீரடியிலிருந்து கிளம்பும்போது பாபா கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, மது அருந்த மாட்டேன் அப்படின்ட்டும் எந்தவித கெட்ட பழக்கங்களையும் ஈடுபட மாட்டேன் அப்படின்ட்டும் சத்தியம் செஞ்சு கொடுத்தாரு. அதோட அவர் இந்த வளம் வந்தார் இல்லையா, அப்போ அவர் மனசில் என்ன நினச்சிக்கிட்டார், பாபா கிட்ட என்ன கோரிக்கை வச்சார் அப்படின்னா, தன்னுடைய மனைவி குழந்தைகளோடு ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழறதுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும்படியும், அந்த 9 நாட்களும் 9 முறையும் வளம் வரும்போதெல்லாம் இது பாபா கிட்ட பிரார்த்தனையாக வச்சார். அவர் இப்போது பாம்பேக்கு வந்ததுக்கப்புறமா மெது மெதுவாக வேலையில் முன்னேறினார். அதுக்கப்புறமா இன்னும் நல்லா வரணும் இன்னும் நல்லா வரணும்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோடு அவர் வேலை செய்ய ஆரம்பித்தார். இப்போது ஒரு தருணத்தில் என்னாச்சு அப்படின்னா, இந்த ஹோட்டல் முதலாளியோடைய சகோதரரும் இவரும் வந்து வெளிநாடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிது. அங்கே போனதுக்கப்புறமா இந்த துணிகள் எல்லாம் எப்படி வருது அப்படின்றது இவர் தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது அவங்க ஒரு முடிவு செஞ்சாங்க. அதை அங்கேருந்து சப்ளை செஞ்சு வர்றதுக்கு பதிலாக அவங்களே ஒரு ஆஃபீஸ் அங்கே போட்டு அமைச்சு அதை ரெடி பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு நினச்சாங்க. ஏஜென்சி மூலமாக பல கைகள் மாறி வர்றதுக்கு பதிலாக அவங்களே அதை செய்யலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. இதை பற்றிலாம் பேசினதுக்கப்புறம் இந்த ஹோட்டல் முதலாளி ஒரு முடிவு பண்ணுறார். என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த பக்தரையே அந்த பொறுப்பு ஏற்றுக்கும்படி சொல்கிறார். அவரே எல்லா ஏற்பாடுகளும் இந்த பக்தருக்காக செஞ்சு கொடுக்குறதா சொல்கிறார். இப்போது இவங்க போன நாடு எதுன்னு பார்த்தோம்னா இங்கிலாந்து. அங்கே அவருக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு கொடுக்கப்பட்டது.
லண்டனை பொறுத்தவரை நம்முடைய தமிழ் மக்கள் அங்கே அதிகமாக இருக்காங்க. முன்னாடி காலத்திலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறது அப்படின்றது அங்கே ரொம்ப எளிதாக கிடைச்சிது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அங்கே இருந்துட்டு நல்ல வேலையில் வந்துட்டு ஒரு முன்னேற்றமும் பார்க்குறார். அப்போது இந்த பக்தருக்கு எப்பயுமே கார் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வசதியாக இருந்த காலத்தில் காரெல்லாம் வச்சுருந்தார். அதனால் இந்த கார் மேலே எப்பயுமே அவருக்கு ஒரு ஆர்வம் இருந்தது. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த பழைய காரை வாங்கி விற்கிறது, புது காரை வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ண ஆரம்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் இம்போர்ட் செய்கிறதுல சில பிரச்சனைகளெல்லாம் இருந்தது. கார் வாங்கணும் அப்படின்னா லண்டனில் இருந்தோ இல்லை அமெரிக்காவில் இருந்தோ தான் நம்முடைய நாட்டுக்கு வரும். இதனால் இவருக்கு இந்த ஷிப்பிங்லலாம் நல்ல அனுபவம் ஏற்பட்டது. அதனால் அவர் இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரெண்டுலேயும் நல்லா வந்து தெரிஞ்சு வச்சுருந்தார். இப்போ நம்முடைய நாட்டில் இருந்து லண்டனுக்கும் லண்டனில் இருந்து நம்முடைய நாட்டுக்கும் அனுப்புறது போகிறது, அங்கே பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் அனுப்புறது, இதை பற்றிலாம் அவர் நல்லா அத்துப்படியாக தெரிஞ்சு வச்சுருந்தார். இப்படி மெது மெதுவாக நிறைய விஐபிகளுடைய கான்டாக்டும் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது. அப்படியே இவர் வந்துட்டு இந்த கார் கிளப் இருக்கும் இல்லையா, அதுலேயும் ஒரு உறுப்பினராக சேர்ந்தார். இவரை நம்பி கார் கொடுப்பாங்க, இவர் ஒரு நல்ல விலைக்கதை விற்று கொடுப்பார். இப்படி நல்ல தொழிலில் வந்துட்டு லாபத்தையும் வந்து பார்த்தாரு. அதுக்கப்புறமா அது சம்மந்தப்பட்ட தொழிலும் அவர்கிட்ட வர ஆரம்பிச்சுது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் பல மொழிகளில் பேசக்கூடியவராக இருந்ததுனால, நல்ல திறமை உள்ளவராக இருந்ததுனால இவரால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய முடிஞ்சுது. பாபா அவரை இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு பிஸியான பர்சனை வச்சுருக்காரு. தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், இன்றைக்கி அவர் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கார் அப்படின்னா அது எல்லாமே வந்து பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் தான். இப்போது அவர் மறுபடியும் தன்னுடைய ஊருக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அதற்கான நேரம் வந்துருச்சு இல்லையா? அதுதான். அப்போது அவருடைய மாமனார் மாமியார் இருந்த அந்த வீட்டை புதுப்பிச்சிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அந்த தருணத்தில் அவருடைய மனைவிக்கு யாரோ பாபாவை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது இந்த பக்தருடைய மாமனார் வந்துட்டு சில இடங்கள் எல்லாம் விற்று வீட்டை வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த அவர் கோவிலில் பார்த்தார் இல்லையா அந்த ஆர்ச் மாதிரி இருந்ததுன்னு, அதே ஆர்ச் மாதிரி இங்கே அமைச்சு பாபாவுடைய மூர்த்தியை வச்சுருக்காங்க. இந்த மாற்றம் எல்லாம் நடந்தது எதுவுமே இந்த பக்தருக்கு தெரியாது. இந்த பக்தருடைய குழந்தைகளெல்லாம் நல்லா வளர்ந்துட்டாங்க. அவருடைய மகள் வந்து வயதுக்கு வந்துட்டா, மகனும் மைசூரில் இருக்கிற ஒரு கல்லூரியில் நல்லபடியாக படித்து முடித்து நல்ல மதிப்பெண்ணும் வாங்கிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறமா அவருடைய குடும்பத்தினரை அவர் சந்தித்தார். இந்த பக்தர் இறந்தே போயிட்டுருப்பார் அப்படின்னு அவங்களுடைய குடும்பத்தினர் நினச்சாங்க. தான் ஒரு பூஜ்யமாக இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னுட்டும், அதனால தான் அவர் அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சார் அப்படின்னுட்டும் அவர் சொன்னார். இப்போதான் புரியுது, பாபா உங்ககிட்ட இருந்து இவ்வளோ அற்புதங்களை என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய குடும்பத்தினர்கிட்ட தெரிவித்தார். அவருடைய மாமனார் மாமியார்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அவருடைய உறவினர்களெல்லாம் சந்தித்தார். அவருடைய அப்பா அம்மாவுக்கு சமாதியை கட்டுறாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த காரியங்களெல்லாம் முறைப்படி செய்கிறாரு. அவருடைய மனைவியும் குழந்தைகளையும் லண்டனுக்கு அழைச்சிட்டு போகிறத அவருடைய மாமனார் மாமியார்கிட்ட தெரிவிக்கிறாரு. தற்சமயம் பார்த்தோம் அப்படின்னா விசிட்டர் விசாவில் தான் போக முடியும் இல்லையா, அதனால் அப்படியே அழைச்சிட்டு போயிட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் வாங்கி கொடுக்குறதா சொல்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கிறதா சொல்கிறாரு. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவருடைய மாமனாரும் மாமியாரும் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் லண்டனுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி அவங்க லண்டனுக்கு போகிறாங்க. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இந்த குடும்பத்தினர் லண்டனில் சிட்டிசன்ஷிப் கிடச்சி எல்லாரும் ஒன்றா நல்லபடியாக வாழறாங்க. அவருக்கு விஐபிகளுடைய நட்பு மறுபடியும் கிடைக்குது. இவர் நல்லா இருக்கிறத பார்த்து அவருடைய நண்பர்களெல்லாம் சந்தோஷப்படுறாங்க. லண்டனுக்கு வர அவருடைய நண்பர்களுடைய தேவைகளெல்லாம் இவர் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறாரு. அவருடைய வியாபாரமும் நல்லா பெருசாகுது. இன்றைக்கி லண்டனில் இவரும் ஒரு விஐபியாக இருக்காரு. ஒவ்வொரு வருஷமும் இவர் ஷீரடிக்கு தவறாமல் வரதுண்டு. லண்டனில் இருந்து மும்பைக்கு வந்து மும்பையிலிருந்து காரில் ஷீரடிக்கு வருவார், பாபாவை தரிசனம் பண்ணுவார். அவர் தொழிலை ஈட்டின ஒரு தொகையை பாபாவுக்கு அப்படின்னுட்டு காணிக்கையாக செலுத்திடுவார். அதே மாதிரி அவருக்கு வழிகாட்டின அந்த ஹோட்டல் முதலாளி இப்போ உயிரோடு இல்லை, அவருடைய பேரன் பேத்தியை சந்திப்பார். அதே மாதிரி அவருக்கு என்றைக்குமே ஒரு ஆசை, ஷீரடியில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுடைய அருளால் சாய்மஹிமா அன்னசேவா மூலமாக அதுவும் நிறைவேறிச்சு.
நம்முடைய சாய் மகிமாவினர் எங்கெங்க இடத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரிவிச்சிருந்தோம். பாபாவுடைய அருளால் அவருடைய கடைசி காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சதுனால அதே மாதிரி பாபாவும் அவருக்கு ஒரு இடத்தை வந்து அமைச்சு கொடுத்தாரு. பாபா கிட்ட நியாயமாக நேர்மையாக ஒரு பிரார்த்தனையை வச்சோம் அப்படின்னா, அதை நம்பிக்கையோடையும் பொறுமையோடும் நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையே பாபா மாற்றி அமைச்சிருவார். நம்முடைய வீடியோ பதிவுகளில் வெளிநாட்டை பற்றியே நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் நினைக்க வேணாம். வெளிநாட்டில் இருந்து இங்கே வரவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் பாபா செஞ்ச அற்புதத்தெல்லாம் சொல்லும்போது, அதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ வியப்பாக இருக்குது. பாபாவை நம்பினா எந்த உச்சத்துக்கும் அவர் எடுத்துகிட்டு போவார் அப்படின்ட்டும், எப்படியெல்லாம் ஒரு சர்வாந்தர் யாமையாக இருந்து பாபா செயல்படுறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. பாபாவுக்கு சேவை செஞ்ச அந்த பக்தருடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பாபா எப்படியெல்லாம் அவங்கள முன்னேற்றி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. பாபாவோடு வாழ்ந்த பக்தர்கள் அவருக்கு சேவை செஞ்ச மகாராஷ்டிரா, நாக்பூர், யூபி, எம்பி, இப்படி பல மாநிலத்தில் இருந்து வந்த பக்தர்களுடைய சந்ததிகள் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் நல்ல செல்வ செழிப்போடும் வசதிகளோடும் கொடி கட்டி பறக்கிறாங்க. அவங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு வாழ்க்கையை பாபா அந்த குடும்பங்களுக்கு கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பக்தருக்கும் பாபா செஞ்சு கொடுத்துருக்காரு. அவருடைய வாழ்க்கை இப்படியே ஒரு பிச்சைக்காரரை போல ஆயிடுமோ அப்படின்னு பயந்த அவருக்கு இப்படி ஒரு அற்புதத்தை செஞ்சு கொடுத்துருக்காரு பாபா. பாபா பக்கிரியா இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்றது அப்படின்றது அவருடைய தர்மமா வச்சிருந்தார். ஆனா அவரை நம்பி வந்த பல பேரை கோடீஸ்வரர் ஆக்கியிருக்காரு. இப்ப கூட பார்த்தோம் அப்படின்னா, இந்த பக்தர் சமீபத்துல அவருடைய குடும்பத்தாரோட ஷீரடிக்கு வந்திருந்தாங்க, அன்னதான சேவையில கலந்துகிட்டாங்க. அப்போ அவர் சொல்லும்போது சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிஞ்சுது. அதாவது, அவர் ஷீரடிக்கு வந்த புதுசில் குளிரால் அவர் நடுங்கிட்டு இருந்த போது யாரோ ஒருவர் அவருக்கு கம்பளியை கொடுத்தாரு. அதனால் ஒவ்வொரு முறையும் அவர் ஷீரடிக்கு வரும்போதெல்லாம் இங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு 1000 கம்பளிகளை வந்து தானம் செய்கிறத வழக்கமாக வச்சுருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஷீரடிக்கு வரும்போது பாபா போன இடமெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணுவார். அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, ஒரு பாசமான அப்பா மடியிலையோ இல்லை தாத்தா மடியிலையோ எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி அவர் பாபாவுடைய பாதத்தில் கை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு பாபா கிட்ட பேசிக்கிட்டே இருப்பார். ஒரு குழந்தை மாதிரி பாபா கிட்ட பேசுவார். அவர் சொல்ல சொல்ல அவர் ஷீரடியில் வாழ்ந்த காலங்களில் எப்படியெல்லாம் இருந்தார் அப்படின்றது கண் முன்னாடி கொண்டு வந்த அந்த ஒரு உணர்வு நம்முடைய சாய் மகிமா ஸ்தாபகருக்கு ஏற்பட்டது. இப்போ கூட அவருடைய இந்த முழு கதையும் சொல்லிட்டு, பாபாவுடைய அற்புதங்களெல்லாம் சொல்லிட்டு, இந்த பதிவு எப்போ நம்மளுடைய சேனலில் வரும் சொல்லிட்டு ஒரு சின்ன குழந்தையை போல காத்துட்ருக்காரு. இந்த பக்தர் அவர் கஷ்டப்பட்ட காலத்தை மறந்துடாம இன்னைக்கும் அதை நினைவில் வச்சுக்கிட்டு ஷீரடிக்கு வரப்போலாம் தான் செய்ய வேண்டிய முக்கியமான பணிகளை செஞ்சுட்டு வராரு. ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த உச்சத்துக்கு போனாலும் அவர் இருந்த நிலையை மறக்காம எப்பவும் பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்ட்டு நம்முடைய பாபா நமக்கு சொல்லி கொடுத்த அந்த போதனையை இந்த பக்தர் தவறாமல் அவர் கடைபிடிச்சிட்டு வராரு. பாபாவோட வாழ்ந்த பக்தர்களும் அப்படித்தான் செஞ்சாங்க. இதை தான் பக்தர்களாக நாமும் கற்றுக்கணும். இதையெல்லாம் நம்ம செய்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நல்வழியை காமிச்ச நம்முடைய குருவுக்கு நாம நன்றி தெரிவிக்கும் விதமாக அமையும். ஆக இந்த அற்புதத்தில் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, பாபா மேலே நம்பிக்கை வச்சு பொறுமையோடு காத்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதை பாபா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார். நாம அவர்கிட்ட கேட்டு தான் அவருக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் சர்வாந்தர் யாமி. அப்போது பாபா நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார். அவரை நம்பினவங்கள எப்போவுமே அவர் கைவிட்டதே கிடையாது. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் பாபா நிச்சயமாக அற்புதங்களை நிகழ்த்தி கொடுப்பார் அப்படின்ட்டும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பாபாவுடைய அற்புதம் நமக்கு ஒரு பாடமாக அமையுது. நன்றி. ஜெய் சாய்ராம். நிறை என்ன நானறியே எல்லாம் சீரடி சாயறிவ